நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம எனக்கு இந்த வீடியோவில் வங்கி நாய்க்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி நாய்க்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக டெய்லி பேஸில் ஒரு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க வந்து இன்னும் 5 நாளில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாய்க்கடன் தள்ளுபடியை வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யார் யாரில் வந்து முறைகேடு பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் வந்து அரசு வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி முறைகேடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில கூட்டுறவு வங்கியில் வந்து பார்க்குற அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகிறத வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சு சில இடத்துல வந்து நகையே இல்லாமல் டம்மியாக வந்து அதாவது எம்டி பேக்கெட்டில் நகைக்கடன் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவரிங் நகை, போலி நகை இந்த மாதிரி வந்து வெறும் தள்ளுபடி பெறுறதுக்காகவே வந்து இவங்க வந்து போலியாக வந்து ரிசிப்ட் எல்லாமே வந்து போட்டு நகைக்கடன் வாங்கின மாதிரி அங்கே ரெக்கார்டு எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து வங்கி சைட்லேருந்து லிஸ்ட்டு வாங்கி அதோடய ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து முறைகேடு பண்ணவங்க எல்லாருமே வந்து நகையே இல்லாமல் அந்த நகைக்குள்ள அமௌண்ட்டும் ஆல்ரெடி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து தள்ளுபடியும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து சிலர் பண்ணுற சின்ன சின்ன தப்பால் உண்மையிலே வந்து யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த தள்ளுபடி வந்து கிடைக்காம போகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ அந்த நார்மல் ஃபில்ட்ரேஷன் போக இப்போ இதையும் வந்து கிராஸ் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நகைக்கடன் வந்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேஸ் இருக்கோ அவங்க உண்மையிலே வந்து கரெக்டாக வச்சுருக்கிறாங்களான்னு சொல்லி சில வங்கியில் வந்து இப்போ ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக சில வழிமுறைகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்க அனைத்து மக்கள் மீதும் கண்டிப்பாக வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்குன்றதையும் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரேஷன் கார்டில் உள்ள எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து வேறு வேறு வங்கியில் போய் வந்து நகைக்கடன் வச்சு மோசடி பண்ணுறது, இல்லை இப்போ ஒரே கஸ்டமரே வந்து இப்போ ஒரு 4-5 பேங்க்கில் வந்து இந்த மாதிரி தள்ளுபடி வாங்குறதுக்காகவே வந்து நகைக்கடன் வச்சு இந்த மாதிரி வந்து அரசை ஏமாத்துறது, இந்த மாதிரி வேலைகளில் வந்து யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்க யாருக்குமே வந்து தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க சுற்றறிக்கைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணவங்க நகைகளை வந்து எந்த காரணத்துக்காகவும் தள்ளுபடியில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து அசலும் வட்டியும் கண்டிப்பாக கெட்டியே ஆகணும். ஸோ அதுக்குள்ள ரெக்கவரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க் வந்து பார்த்துக்கணும், அரசு இதில் வந்து தலையிடாது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நகை இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி வாங்குறது, ஒரே ஆதார் கார்டை வச்சு பல வங்கியில் வந்து கடன் வாங்குறது, பிற உங்கள் வருமானத்தை மறைச்சு கவர்மெண்ட்டில் வந்து இப்போ இந்த சப்சிடி வாங்குறதுக்காகவே வந்து சில போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து தள்ளுபடிக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பட்சத்துலையும் கவர்மெண்ட் வந்து உங்கள் மேலே வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் யாருமே வந்து அந்த மாதிரி அன்வான்ஸ் எதையும் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது வந்து கவர்மெண்ட் உண்மையிலே வந்து கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோசடிகளில் ஈடுபடுற அனைத்து மக்கள் மீதும் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்குன்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதான் இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டு. இதுபோல் இன்னும் மேலும் முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருக்கு நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.